ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆரம் காட்ட காஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு நிசான் மைக்ரா பத்தி பார்க்க போறோம். எப்படி நார்மலாக அந்த மாதிரி தான் இருந்தது. பேக் லக்கேஜ் பேட்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். என்னென்ன உங்களை பல்பு சேஞ்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ஹைவே இளைஞர் மிஸ் டைம் இளைஞர் இந்த கஸ்டமர் வண்டி டெலிவரி பண்ணிட்டாரு. இவர் தான் வண்டி கஸ்டமர். ஹை ஃப்ரெண்ட்ஸ் சப்பிடிச்சு உள்ள செக் பண்ண சொல்லி அதுலேருந்து வீடுலாம் காட்டிக்கிறோம் உங்களுக்கு. தமிழ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மகரி எங்கிட்ட தான் இருக்குது. அந்த வண்டியில் என்னென்ன பண்ணியிருக்கோம், கஸ்டமர் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் சும்மா நார்மலாக இது இது பண்ணலாம் அப்படின்னாரு. அவர்கிட்ட கேட்காமே ஒவ்வொரு ஐட்டம் நம்ம பண்ணணும். கஸ்டமர் பார்த்ததுமே வண்டி வந்து பார்த்ததுமே இது யார் வண்டி கேட்டார், உங்கள் வண்டி தாங்கன்னா என் வண்டியா, நான் இதே பக்கம் இந்தளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ உள்ளக்கு வந்து ஆடியோ கேட்டார். கஸ்டமர் பேஸ் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீட்டான நல்லா குவாலிட்டியான நல்ல ஆடியோ ஒன்று கொடுத்துருக்கோம் இதுலேயும். ஆனால் சப்புஃபர் எல்லாமே நம்ம சப்புஃபர் கேட்டிருக்கு. சப்புஃபர் காட்டாமே வந்து சப்புஃபர் ஒரு ஃப்ளாட் டைப்பில் வச்சுருக்கு. அதையும் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் வீடு என்னென்ன பண்ணியிருக்கோங்க ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வண்டி பார்க்க போகிறோம், வாங்க. இப்போ அந்த நிசான் மைக்ரா வண்டியை பற்றி நான் உங்கள்ட்ட எல்லாமே எல்லா வண்டியை ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்னு இருக்கிறேன். இப்போ அந்த வண்டியை நான் பார்க்க போகிறோம், வாங்க பார்ப்போம். நான் சொன்ன வண்டி இந்த வண்டி தான், நிசான் மைக்ரா. ஆனால் ஒன்று வரும்போது ஒன்றுமே இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மலானதாக இருந்தது. ஒரு நான் ஒரு வண்டி நிசான் வண்டி எப்படி நார்மலாக அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம ஒவ்வொன்றும் அவனை எடுத்து எடுத்து தெளிவாக பண்ணியிருக்கிறோம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் பிளாக் ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே பிளாக் பண்ணியிருக்கோம். இந்த லெட்டர்ஸ்லாம் பிளாக் பண்ணியிருக்கோம். இந்த மைக்ரா லெட்டர்ஸு இதெல்லாமே டெய்லைட் ஸ்மோக் பண்ணியிருக்கோம், கிளியர் பண்ணியிருக்கோம். இந்த பெயிண்ட் கிளியர் பண்ணியிருக்கோம். அப்புறம் அலாய் அதில் இந்த மிரர் பார்த்தீங்கன்னா வந்து டிப்பிங் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்தாக இருந்தது, அது ஷார்ட் ஏரியல் பண்ணியிருக்கோம் நம்ம. மெயின் விஷயம் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்டேஜ். ஃப்ரண்டேஜ் எப்படின்னா ஒரு கரு சிரத்தை முறைக்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கும் பாருங்கள். ஃப்ரண்டேஜ் வந்து பாருங்கள், இதில் வந்து இந்த ஹெட்லைட் டூம் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்மோக் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஜெக்ட் லைட் மாட்டியிருக்கோம். அந்த ப்ரொஜெக்ட் ரிங்கில் பாருங்கள் நம்ம டிப்பிங் பண்ணியிருப்போம். கீழே மெஸ் பண்ணியிருக்கோம். இந்த லட்டஸ் எல்லாம் பிளாக் போட்டிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் மெயின் என்னென்னா உள்ள லைட்டிங் பண்ணி ஹெல்லால் வந்து பார் லைட் மாட்டியிருக்கோம் பாருங்கள். ஓகே, ப்ரொஜெக்ட் லைட் போட்டிருக்கோம். இப்போ இந்த டேரஸில் வண்டி வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அவுட் லுக் எல்லாமே. இது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இண்டிகல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டோர் பேலேருந்து எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். டோர் பேர் டோருக்கு அந்த மெட்டீரியல்ஸ் பண்ணியிருக்கோம், சீட்டுக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி டேஷ்போர்டிலலாம் பாருங்கள் இந்த பெயிண்டிங், இந்த வண்டியோட பாடிக்கே டச்சப் பண்ணியிருப்போம் பெயிண்டிங் எல்லாம். சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டு போட்டிருக்கோம், ஹைபர்சோனிக்கில் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் வந்து காம்பவுண்ட் ஸ்பீக்கர், பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பாருங்க, பேக் கோயில்ஸில் மாட்டியிருக்கோம். இதில் மெயினாக ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கம்ப்ளீட் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு
வண்டியோட உள்ள டாப் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்கோம். பிளாக்னா அந்த மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த ஆஃபீஸ் ஃப்ரண்ட் போஸ்ட் எல்லாமே பிளாக் பண்ணி ஒரு ஆஃபீஸ் மினி கூப்பர் மாதிரி பிளாக் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் லைட் பாருங்கள் டாப்பில். மல்டி கலர் லைட் லைட் பாருங்கள். இது இல்லாமல் டிக்கியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட் வச்சு ரியர் போர்ட் போடுறோம். இந்த போர்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் சப் ஃபர் இருக்குது. நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சப் ஃபர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சப் ஃபர் யாருக்குமே தெரியாது. ஸ்டெப்னி வச்சுருக்கோம், நம்ம ஸ்டெப்னி யூஸ் பண்ணிக்கலாம், லக்கேஜ் வச்சுக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பாருங்கள் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கு. நம்ம தசம் லக்கேஜ் வந்து சைஸ் சின்னதுனால லக்கேஜ் வைக்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ கம்ப்ளீட் இந்த ஒர்க்கில் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். இதில் நம்ம போட்ட அந்த ஹெட்லைட்டோட ப்ரொஜெக்டரோட பவர் என்னங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறப்போ. இப்போ வண்டி வந்து ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த கரு சிறுத்தை முறைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லுக்கு தான் கொடுத்துருக்கு நம்ம ஃப்ரண்டேஜ். இப்போ வண்டி வந்து ஒன்றுமே தெரியாத குழந்த மாதிரி இருக்குது. ஆனால் வெளியே போய் நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணோம்னா அதை நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம லைவாக பார்த்துடலாம். வாங்க இப்போ நம்ம வண்டியை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ணலை, இப்போ ஆன் பண்ணி தான் ஆகணும். ஆன் பண்ணுறேன். இப்போ லோ பீம் தான், இது லோ பீம் தான் இருக்குது பாருங்கள். எந்த பவர் இருக்கு பாருங்கள், இந்த லோ பீம். இப்போ ஐ பீம் ஆன் பண்ணுறேன். இது லோ, இது ஹை, எவ்வளோ இருக்கும் பாருங்க. இப்போ நான் வந்து லோ பீம் தான் போயிட்டுருக்கேன். இது ஹை, இது லோ, இது ஹை. இப்போ நம்ம வண்டி ரிவல்ஸ் எடுத்து நம்ம கடைக்கு முன்னாடி போட்டு வண்டியை வந்து ஃபுல் சைஸாக அப்படியே ஒரு ரவுண்டிங் காட்டுறேன். கம்ப்ளீட்டாக என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நான் ஹெட்லைட் ஆஃப் பண்ணுறேன். இப்போ இந்த வண்டியோட ஹெட்லைட் பவர் நம்ம பார்த்துட்டோம். அது இல்லாமல் வண்டியில் அவுட் சைடில் இருந்துட்டு வண்டி சுற்றி ரொட்டேட் ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். வண்டி பார்க்க பார்க்க நான் நம்ம எனக்கே ஆசையாக இருக்குது. அவ்வளோ வந்திருக்கு. கஸ்டமர் ஃபுல் ஹாப்பி. இதெல்லாம் பாருங்கள் ஏசி பிளேயர்லாம் பற்றி நான் டிப் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சப் ஃபர் வந்து எப்படின்னா இது ப்ராசஸோட மாட்டியிருக்கோம், கண்ட்ரோல் இங்கே இருக்குது. சப் ஃபர் பேஸ் வேணும் வச்சுக்கலாம், வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். நம்ம இது இன்பில்ட் ப்ராசஸோட தான் இருக்குது ஃபோக்கலில். இந்த என்னென்ன ப்ராடக்ட் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோங்கிறது வந்து உங்களுக்கு தனியாக அந்த என்னென்ன மாட்டிருக்கோங்கிறத ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து இது கூட நான் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது கம்ப்ளீட்டாக பிளாக் மைக் பாருங்கள், ஒர்க் பாருங்கள் ப்ளூடூத் மைக்கோட. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா த்ரெட் வரையும் எடுத்து பண்ணியிருக்கேன் பாருங்கள், பட்டர்ஃப்ளை த்ரெட்டு. அப்படியே அதிலே மோல்டு பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டேரிங். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வெளியே பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த வண்டியில் நம்ம அலாய் மாட்டியிருக்கோம். இந்த அலாய் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த கலர் டச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா அப்போ அந்த லுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா லுக்காக தெரியும். பேக்கில் பாருங்கள் க்ளியராக தெரியும். அந்த ட்ரம்லேயே அந்த கலர் கொடுத்துருப்போம், வண்டியோட பாடி கலர் கொடுத்துருப்போம். அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும். அதனால் டச்சப் பண்ணணும். நம்ம கம்ப்யூட்டர் எல்லாமே பார்த்துட்டோம், இந்த லைட்டிங்கில் இருந்து எல்லாமே பார்த்துட்டோம். சப் ஃபர் ஸ்டெப்னி பேர்லேருந்து ரியர் போர்ட்லேருந்து பேக் லக்கேஜ் பேர்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். என்னென்ன ஒவ்வொரு ஒர்க்கும் ஒவ்வொன்றும் எடுத்து அவ்வளோ தெளிவாக பண்ணியிருக்கேன். நம்ம
இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்டேஜ் ஹெட்லைட் வந்து நான் ஆன் பண்ணல, அந்த எக்ஸ்ட்ரா கீழே போட்டு அந்த லேம்ப் மட்டும் ஆன் பண்ணுறேன், ஃப்ரண்டேஜ் மட்டும் அந்த சிஸ்டில் பார்த்துருங்க. இந்த லைட் இப்படி பார்க்குறதுக்கு நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது டேரக்ஷன் எப்படின்னு தெரியும் பாருங்க. ஹைவே பண்ணும்போது ஹெட்லைட் பவர் இங்கே அடிக்குது பாருங்க. இது கூட நம்ம அந்த ப்ரொஜெக்ட் லைட் ஆன் பண்ணுறோம், ரெண்டு சேர்ந்து ஆன் ஆகுது. இது லோ பீம், இப்போ ஹை பீம் ஆன் பண்ணுறேன். இது ஹை. இப்போ நம்ம ரெண்டு அந்த ஹெட்லைட் ப்ரொஜெக்ட் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா அந்த பார் லைட் அந்த கீழே அந்த மெஸ்ஸில் வர பார் லைட் ஆன் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட் பவர் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரண்டேஜ் பவர் பார்த்துருங்க. இது லோ ஹை, இங்கே பாருங்க டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் பாருங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்துருங்க, இது லோ ஹை, லோ ஹை, லோ ஹை, தெரியுதுங்களா வித்தியாசம் தெரியுதா? நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய புது வண்டி எடுக்கிறாங்க, நிறைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்லைட் பவர் இல்லைங்கிறாங்க, எக்ஸ்ட்ரா பெரிய பெரிய லேம் மாட்டுறாங்க. அது தேவையே இல்லை. அந்த ஹெட்லைட் டூம்லேயே வந்து நம்ம அசூம் ப்ராண்ட் மாட்டுறோம், 55 வாட்ஸோடது, ஒன்றே ரீபஸ் வாரண்டி தர்றாங்க, நல்ல பவர் இருக்குது. வாங்க நீங்களும் அந்த பல்பு சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹைவேலையும் சரி, இந்த மிஸ் டைம்லையும் சரி, லாங் டிரைவ் பண்ணுறதுக்கும் பவர் நல்லா ரீச் ஆகும் உங்களுக்கு. டிரைவிங் நல்லா பவர் ரீச் ஆகும் உங்களுக்கு. இப்போ அந்த வண்டி இப்போ இந்த வண்டி டெலிவரி டைம் ஆயிடுச்சு, நிசான் மைக்ரா. இப்போ நம்ம ஹைபிரிட் வண்டி ஹேண்ட் சிஸ்டம் மாட்டியிருக்கோம். இப்போ நம்ம 9-inch ஸ்க்ரீன் மாட்டியிருக்கோம். இப்போ இதுலேருந்து ஒரு ப்ளே பண்ணலாம், ஒரு ஆடியோ நம்ம கேட்கும். Sonia, 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 Sonia. இந்த மொட்டை மாடல உட்காந்து ஸ்டார் பார்க்குற மாதிரி ஆன் பண்ணியா? ஓகே. இப்போ நிசான் மைக்ரா வண்டியை நம்ம ஆடியோ பார்த்தோம். இப்போ வண்டி டெலிவரி டைம். சார் நம்ம எந்த ஊருங்க? உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டிலேருந்து கஸ்டமர் வண்டி டெலிவரி எடுக்க வந்துட்டார். இவர் தான் வண்டி கஸ்டமர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வண்டி எடுக்க போகிறாரு. இப்போ இவர் வந்து வண்டி விடும்போது எப்படி இருந்தது? வண்டி இப்போ வண்டி எடுக்க வந்த வண்டி நமக்கு வேலைக்கு விடும்போது எப்படி இருந்தது? இப்போ வேலைக்கு முடிஞ்சு எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ ரெண்டு வகை என்ன வித்தியாசங்கிறது நம்ம கஸ்டமர் அவர் ஓப்பனாக என்ன இருக்குது சொல்லிடுவார். கண்டிப்பாக சார் சொல்லுங்கள் சார். நம்ம ஆரம்ப காட்டாக்ஸ் வந்து இப்போ நீங்கள் வண்டியை வந்து நமக்கு விட்டுருக்கிறீங்க. வண்டி என்ன பண்ணலான்னு கேட்டீங்க. நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் சொன்னப்போ உங்களுக்கு சரி உங்கள் ஸ்டைல் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் நம்ம இது பண்ணணும். இப்போ உங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட கொடுக்குற வண்டிக்கும் இப்போ கொடுக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? உங்கள் நீங்கள் எப்படி சேட்டிஃபேஷன் எப்படி உங்களுக்கு சேட்டிஃபேஷன்? கண்டிப்பாக நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆரம் கார்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு 15 இயர்ஸாக பழக்கம். மிஸ்டர் இம்ரான்ஜி வந்துட்டு எனக்கு ஒரு 15 வருஷமாக பழக்கம். ஓகே சார். அதனால் வந்துட்டு நான் எதுனாலும் இங்கே எடுத்துகிட்டு வருவேன். அப்போது எனக்கு வந்து இந்த வண்டியில் மைக்ராவை வந்துட்டு ஒரு மினி கூப்பர் ஸ்டைலில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் பண்ணி தான் நான் இம்ரான்ஜி கிட்டே பேசினேன். பேசும்போது இப்போ அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் சிறு சில சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன், பட்ஜெட்டும் சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்துட்டு சிரிஞ்சி பண்ணிக்கலாம், எனக்கு ஒரு 1 வீக் வண்டி விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி நான் விட்டுட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் என்கிட்ட கேட்டார், இது எந்த ஸ்டைல் போடலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும். அதுக்கப்புறம் இன்றைக்கி சரி டெலிவரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். நிசான் மைக்ரா வந்து வேறு மாதிரியாக இருந்தது.
ஏன்னா எனக்கே ரொம்ப ஒரு எந்தூசியாசமாக இருந்தது எப்படி இருக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்கும்போது நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபினிஷு, அதாவது நம்ம நிறையா பண்ணலாம் பட் ஆனால் அந்த ஃபினிஷிங் இதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபினிஷிங் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கேட்குற குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைச்சது. அதுக்காகத்தான் நான் ஆக்சுவலி உடுமல் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து நான் வரேன். வந்தாலும் நான் ஏன் இங்கே சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த குவாலிட்டி ப்ளஸ் வந்துட்டு அந்த ஃபினிஷிங் அந்த இது எல்லாமே பக்காவாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரியே எனக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டான ஒரு விஷயத்தை இம்ரான்ஜி கொடுத்தாரு, அதாவது ஆர்எம் கார்ஸ் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு நார்மலாக வண்டியில் ஒரிஜினல் சிஸ்டம் தான் இருந்தது. நம்ம சார் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம சார்ட்டு இம்ரான் சார் கேட்டப்போ, அப்போ அவர் சொல்லார் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ தான் அவங்க வந்து ஹைபர்சோனிக் சிஸ்டமும் ஃப்ரண்ட் அண்ட் ஃபோக்கல் கம்பன் பேக் வாக்ஸில் மாட்டணும். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த ஆம்ப் வித் ப்ராசோட பண்ணோம். இப்போ கஸ்டமர் வந்து அதுவும் கூட பேக்கில் ஸ்டெப்படி சப்வூஃபர் வச்சா டிஸ்டர்பன்ஸ் ஆகும் என்ன பண்ணலப்போ தான் அவர் ஐடியா கொடுத்தாரு. சரி பேக்கில் இந்த மாதிரி ஸ்டெப்படி ஃப்ளாட் சப் வச்சு உள்ளே வச்சு பண்ணலாம் சொல்லி ஆல்ரெடி வீடெல்லாம் காட்டியிருக்கோம் உங்களுக்கு. இப்போ கஸ்டமர் எதிர்பார்க்கல, அவர் சப்வூஃபர் வச்சிருப்பா பின்னாடி பாக்ஸ் வச்சிருப்பான்னு எதிர்பார்த்தார். வந்து பார்த்து இங்கே சப்பக்கானார் ஃப்ளாட் சப் வச்சு வச்சுருந்தா அப்போ ஆடியோ கேட்டதுமே அவர் ஃபுல் ஹாப்பி. எனக்கு லக்கேஜ் ஃபுல்லாக கொஞ்சம் வைக்கலாம், எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஆடியோவும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டார். இப்போ கஸ்டமர் ஃபுல் ஹாப்பியாக தான் நம்ம இங்கேருந்து கிளம்புறாரு. நெக்ஸ்ட் அவர் நம்ம கஸ்டமர் நம்ம கஸ்டமர் இருக்காங்க ரெக்கமெண்ட் இருக்காரு. ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட வண்டி இருந்தீங்கன்னா நம்மகிட்ட கொண்டு வாங்க. நம்மளால் என்ன ஒர்க் பண்ண முடிஞ்சு என்ன பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்க முடியுமோ உங்களை என்றைக்குமே நம்ம வந்து பெஸ்ட் குவாலிட்டி கொடுப்போம். ஆரம் கார் டேக்கர்ஸ். இப்போது நம்ம அண்ணன் உடன்பாட்டை கிளம்பிட்டார். ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தன்வீர் ஃப்ரம் ஆர்எம் கார் டேக்கர்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நிசான் மைக்ரா. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து அதிகமான பேர் சீக்கிரமாக வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க. கார்ஸும் பார்த்திங்கன்னா அது கம்மியாக தான் இருக்குது. பட் நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டேஸ்ட்ஃபுல் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி என்னன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த காரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பிசோனிக்லாம் 9-inch சிஸ்டம் போட்டிருக்கோம். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் பிளேயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் வந்து நார்மலாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இந்த ஆண்ட்ராய்ட் பிளேயரை வச்சு ஒரு ஹை லெவல் ஆடியோன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம் நம்ம. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கலில் வந்துட்டு ஆடிட்டர் சீரீஸில் வந்துட்டு காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா சப்வூஃபர். ஃபோக்கலில் பார்த்திங்கன்னா சப்வூஃபர் ஒன் போட்டிருக்கோம். நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சப்வூஃபர் வேண்டான்னு சொன்னார் ஃபஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அதிகமாக லக்கேஜ் கொண்டு போவார், ஸோ ஸ்பேஸ் கன்சர்னுக்காக நான் வேணாம் அப்படின்னு சொன்னார். பட் நம்ம இம்ரான் சார் பார்த்திங்கன்னா அந்த சப்வூஃபரை வந்துட்டு ஒரு காம்பேக்டாக எப்படி வந்துட்டு கஸ்டமருக்கு நீட்ஃபுல் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த சப்வூஃபர் வந்துட்டு ஃபோக்கலோடது. அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்பில்ட் டிஎஸ்பியோடு வந்துடும் உங்களுக்கு லோ லேட்டன்சியில். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸரோடு சேர்ந்து வரக்கூடிய சப்வூஃபர் இது, இன்பில்ட் ப்ராசஸரோடு வரக்கூடிய சப்வூஃபர். ஸோ என்னடா இது சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்கே, எப்படி வந்துட்டு இவங்க வந்துட்டு அதில் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். அதை என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வர ப்ராசரை வந்துட்டு நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்டோம். அண்ட் சப்வூஃபரை தனியாக எடுத்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்வூஃபரை வந்துட்டு ஸ்டெப்னியோட ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஏரியாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் மோல்ட் பண்ணி. அண்ட் ப்ராசரை பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி காம்பேக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ சப்வூஃபர் வந்து சேஸில் வச்சுருக்கனால பாடியோட காண்டாக்ட் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேஸ் நல்லாவே ட்ராவல் ஆகும். ஸோ ஒரு ஹை லெவல் பேஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளில் இருக்கிற ஃபீல் வந்து நீங்கள் வந்து கார்லேயே என்ஜாய் பண்ண முடியும். அந்தளவுக்கான பார்த்தீங்கன்னா அந்த சப்வூஃபரில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் போக நம்ம அதில் வண்டியில் என்ன பண்ணியிருக்கோம்னா ரூஃபில் வந்து ஸ்டார் லைட்ஸ் போட்டிருக்கோம், அலைவில்ஸ் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மெஷில் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஹெட்லைட்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணியிருக்கோம். அது போக ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸில் வந்துட்டு நம்ம வந்து ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்கோம் வித் டிஆர்எல். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காரோட ஒரு லுக் பார்த்தீங்கன்னா மினி கூப்பர் ஸ்டைலில் வந்திருக்கு. அண்ட் கஸ்டமர் ஆல்சோ ரொம்பவே ஹாப்பி அவங்க கார் பார்த்துட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்ஸை வந்துட்டு ஆல்ட்ரேஷன் ஆர் ரீஸ்டோரேஷன் ஒர்க்ஸ் அந்த மாதிரி பண்ண வேண்டியதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்எம் கார் டேக்கர்ஸ் நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணலாம். ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த வண்டியை பற்றி வீடியோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எம் கார் டேக்கர்ஸ் இந்த நெக்ஸ்ட் யாராவது வண்டி வச்சுருந்தீங்கன்னா எடிட் பவர் இல்லை அப்படின்னா எங்கள்கிட்ட வாங்க, பவர் நம்ம நல்ல பிரைட்டான பவர் கொடுப்போம். வெல்கம் சார், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.